கைஸ், இன்னைக்கு சம்பவம் தேரி படத்துக்கு தான். ஐயோ, மீண்டும் மீண்டுமா அப்படின்னு நீங்க சொல்றது என் காதுல விளங்குது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், சம்பவம் தளபதிக்கு இல்ல கைஸ். தளபதி நடிச்ச தேரி படத்தை பாடையில படுக்க வச்சு ஸ்ரீலங்கா வரைக்கும் தூக்கிட்டு போய் சம்பவம் பண்ண கேடு கட்ட கேரக்டர்ஸ் ஊடு கட்டி கலப்ப போறோம். அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாங்களா கைஸ்? இவர் தான் கைஸ் இந்த படத்துல தளபதி. ஓ, தளபதின்னு சொல்லக்கூடாதுல, இவர் தான் கைஸ் விஜய் குமார். இதுக்கே அதிர்ச்சி ஆனா எப்படி? இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு கைஸ். எனக்கு என்னமோ சாயல்ல பாக்கிறதுக்கு புள்ள பிடிக்கிற பூச்சாண்டி மாதிரிதான் இருக்காங்க. உங்களுக்கு இருந்தா என கமெண்ட்ல போட்டுறேன். தேரி படத்துல இந்த மாதிரி ஒரு சீன் இருக்கா அப்படின்னு குழம்பாதீங்க. சத்தியமா இப்படி ஒரு சீன் இல்லவே இல்ல. ஆனா இது என்ன சீன்ன்றத போக போக நீங்க பாப்பீங்க. யூ, யார் யா சொன்னா இந்த சீன் படத்துல இல்லனே? இவங்க தான் ஏமி ஜெக்சன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சாலா நான் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா உண்மை அது இல்ல. இப்ப தெரியுதா கைஸ் இது என்ன சீனுனே? ரெண்டு சின்ன பையனுங்க கிளாஸ் ரூமுக்குள்ள வந்து இந்த அடியாலெல்லாம் பாத்துட்டு ஓடுவானுங்களே, அந்த சீனுக்கு சின்ன பையனுக்கு பதிலா ஒரு டீச்சரை வச்சுட்டானுங்க. கைஸ் இந்த சீனை பார்க்கும் போதே வைரலா எரியுது கைஸ். என்ன மாதிரி சீனை என்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க கைஸ். மனசாட்சியே இல்லாம குரங்கு கையில பூமாலை மாட்டின மாதிரி ஒரு சீனை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா எடுத்து வச்சிருக்காங்க கைஸ். இப்படி குனிஞ்ச மேனிக்கு திரும்பி பாக்குறாங்களே, இவங்க யாருன்னு தெரியுமா? இந்த படத்துல இவங்க தான் ஏமி ஜாக்சன். யூ டைரக்டர், என்னையா பண்ணி வச்சிருக்க? அதெல்லாம் சரி, டீச்சர் மண்டையெல்லாம் ஏன் சாக்லேட் கலர்ல இருக்குன்னு கேட்காதீங்க கைஸ். இந்த மாதிரி குனிஞ்சி என்னைக்காவது பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது பான் பிளாக் போட்ட சேட்டு தலையில துப்பி இருக்கலாம். இல்ல, துப்பி இருந்தா லைட்டா தான் போட்டு இருக்கோம், வாந்தியே எடுத்துருக்கலாம். அந்த கேப்ல நம்ம விஜயகுமார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, அந்த படத்துல பேக்கரி மாதிரி இந்த படத்துல ஆட்டோவாமா? சரி, என்னமோ குழந்தை சேட்டை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் தளபதி பண்ணவே இல்லையே. இந்த சீனை பார்க்கும் போதே லாலாங்காட்டுக்கு நடுவுல காரிய போட்டு இன்னாரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா, தேரி படத்துல ரேப் பண்ணவனை அடிச்சு பாலத்துல தொங்க விட்டு இருப்பாய்கள அந்த சீனாமா? அந்த சீனை என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு பாருங்க கைஸ். கட்டி தொங்க விட்டு இருப்பானுங்கன்னு பார்த்தா சம்பா தொட்டியிலேருந்து நாய் சம்பாவை இழுத்துட்டு வந்து போட்டிருக்கிற மாதிரி போட்டு வச்சிருக்கானுங்க. இவனை பார்த்தா இவன் ஒரு பிள்ளையை கற்பழிச்சவன் மாதிரி தெரியல, இவனை தான் நாலு பேர் சேர்ந்து கற்பழிச்ச மாதிரி கிடக்குறான். இவனை பார்த்து போட்டு இந்த சாலா இங்க இருந்து சலுகிட்டு அடிக்க அந்த சாலா கண்ணாடியை திருப்பி போட்டு வானத்தை பாக்குது. அப்படி என்னத்தை கிழிச்சு புட்டீங்க? இந்த சீனெல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒண்ணு தயா தோணுது, இந்த ஜென்மத்துல நான் இன்னும் என்னென்ன கருமத்தெல்லாம் பாக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும் தெரியலையே. இந்த சீன் தெரியுதா கைஸ், அந்த பப்ளிக் கொண்டிருக்கலாம், பிரஸ் பீப்புள் கொண்டிருக்கலாம், போலீஸ் கொண்டிருக்கலாம், அந்த போலீஸ் விஜய் குமாரா கூட இருக்கலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த சீனை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்திருக்காங்க கைஸ். யூ, இதெல்லாம் தளபதி பார்த்தா ஒரு ரியாக்ஷன் இப்படி தயா இருக்கும், மனச பார்த்தாங்களா இல்லையானு கூட எனக்கு தெரியல. அதுவும் அந்த ரியாக்ஷனை பாருங்களேன், அந்த கொலைய நான் தான் பண்ணேன்னு சொல்லாம சொல்ற மாதிரி தளபதி சொல்லுவாங்க. இவன் சொல்றத பார்த்தா அந்த கொலைக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்ற மாதிரி ஒரு மூஞ்ச வச்சிருக்காங்க கைஸ். ஐயா, இந்த படத்தை பாக்குறதுக்கு பதிலா நாங்க ஒரு நாலு பேர் அப்படி ஓரமா தற்கொலை பண்ணிக்கிட்டங்களா? அப்படி தயா கேட்கணும்னு தோணுது எனக்கு. தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் இந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டு இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொமெண்ட் போடுங்க. உங்களை மாதிரியே தளபதி ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஆனா தேரி படத்தை எடுத்து போய் உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பா செஞ்சு இப்படி தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் வாயிலையும் வயிற்றுலயும் அடிச்சுக்கிட்டு அழுகுற அளவுக்கு பண்ணிட்டீங்களா? நீங்களா வேற லெவலியா?